வணக்கம். இன்னைக்கு நாம 12வது வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 8ல் விரிவானம் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் கோடை மழை. இந்த கோடை மழை பாடத்தை எழுதுனது சாந்தா தத்து. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம நுழைமுன் பகுதியை பார்த்துடலாம். குழந்தைங்க அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்க பிடிக்காதவங்க அப்படின்னு யாரும் கிடையாது. அது இல்லாமல் அவங்கவுங்களுடைய பெற்றோர்களுக்கு அவங்கவுங்களுடைய குழந்தை சிறப்பு. ஏன்னா என்ன சேட்டை பண்ணாலுமே அவங்கவுங்க குழந்தைங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெற்றோர் அப்படின்னு சொல்லு பேரு பெற்றோர் அப்படின்னு சொல்லப்படுது. தாய் தந்தை இல்லாத ஏதிலி குழந்தைகள் இருக்காங்களே, அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க, அவங்களுடைய நிலை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அம்மா அப்பா இருக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தை வளரும். அம்மா அப்பா இல்லாத மற்றவங்க வளர்க்கும் பொழுது அந்த அப்பா அம்மா வளர்க்குற மகிழ்ச்சி மற்றவங்க வளர்க்கும் பொழுது வராது. அந்த குழந்தைங்களை ஏற்று வளர்க்குற மனித பண்பு வரவேற்கப்படணும். இப்போது பிள்ளைகள் வேணும் அப்படின்னு ஏங்கி குழந்தையே இல்லாதவங்க மற்ற குழந்தைங்களை வந்து அடாப்ட் எடுத்து வளர்க்குறாங்க இல்லையா, அது வந்து மிகவும் சிறப்பு. இந்த மாதிரி குழந்தைகள் மட்டும் இல்லாமல் பெரியவர்கள் கூட, முதியவர்கள் கூட இந்த மாதிரி ஏதிலி நிலையில் தவிக்கிறவங்க, அதாவது அப்பா அம்மா இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்கிறவங்க ஏதிலி நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குழந்தைங்களை வந்து தத்து எடுத்து வளர்க்குறது மட்டும் இல்லாமல் பெரியவர்களை கூட தத்து எடுத்துக்கிட்டு அரவணைக்கிறவங்களுடைய பண்பு மனிதத்தன்மை மேம்படுத்தப்படுது. அதுக்கு உதாரணமாக தான் இந்த கதையில் ஒரு குழந்தை அந்த குழந்தையோட சேர்த்து ஒரு பெரியவரையும் வந்து தத்து எடுத்துக்கிற ஒரு தம்பதிகள் இருக்காங்க. அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நூல் வெளியே பார்த்துடலாம். சாந்தா தத்து இந்த கோடை மழை எழுதுனாங்க இல்லையா, இவங்க காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்து பெண்ணு. அமுத சுரபியில் வெளியான கோடை மழை அப்படிங்கிற இந்த சிறுகதை இலக்கிய சிந்தனை அமைப்பில் ஒரு சிறந்த சிறுகதைக்கான அவார்டு வாங்கியிருக்கு. இந்த சாந்தா தத் இப்போ வந்து ஹைதராபாத்தில் வசிக்கிறாங்க. என்னெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா சிறுகதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு, இந்த மாதிரி இலக்கியத்துறைக்கு தேவையான எல்லாமே இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஹைதராபாத்தில் வெளியாகிற நிறைமாத இதழின் ஆசிரியராக இருக்கிறாங்க. நிறை அப்படிங்கிற ஒரு இதழ், இது வந்து மாத இதழ். இந்த மாத இதழில் இவர் வந்து ஆசிரியராக இருக்காங்க. திசை எட்டும் என்ற மொழிபெயர்ப்பு இதழில் ஆசிரியர் குழுவில் இருக்காங்க. ஒரு டீம்லேயும் இவங்க இருக்காங்க. இவருடைய மொழிபெயர்ப்பை சாகித்ய அகாடமி வெளியிட்டிருக்கு. மனிதநேயம் இவர் கதைகளில் வெளிப்படுகிற அடிப்படை ஒரு பண்பு. இப்போது நூல் வெளியை பார்த்துட்டோம். நூல் வெளிலேருந்து எக்ஸாம் ஓரியன்டாக எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். கோடை மழை எழுதுனது யார் அப்படின்னு சொன்னால் சாந்தா தத்து. இந்த சாந்தா தத் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னும் பொழுது காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். இந்த சாந்தா தத் இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்காங்க. எதை எந்த இதழில் இவர் வந்து வேலை பார்க்குறாரு அப்படின்னா நிறை அப்படிங்கிற இதழில் வேலை பார்க்குறாங்க. நிறைய அப்படிங்கிற இதழ், மாத இதழா, வார இதழா, நாள் இதழா அப்படின்னும் பொழுது மாத இதழ், நிறைய அப்படிங்கிற இதழ். அது மட்டும் இல்லாமல் திசை எட்டும் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு இதழ் இருக்குல்ல, இந்த இதழில் ஆசிரியர் குழுவில் இவங்க அந்த டீம் மாதிரி இருப்பாங்கள்ல, அதுலேயும் இந்த சாந்தா தத் இருக்காங்க. இவருடைய மொழிபெயர்ப்புகள் எல்லாமே சாகித்ய அகாடமி வெளியிட்டிருக்கு. மனிதநேயம் இவருடைய கதைகளில் அதிகமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருடைய கதை ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல, க்ரைம் இருக்கும் ஒரு சிலதில், ஒரு சிலரோடது மனிதநேயம் இருக்கும், ஒரு சிலரை வந்து சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆங்கிளில் எழுதுவாங்கள்ல, இவங்க மனிதநேயம் வெளிப்படுற மாதிரி அவங்களுடைய கதைகளில் எழுதப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நூல் வெளி பார்த்தோம். நூல் வெளிலேருந்து எக்ஸாம் ஓரியன்டாக எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். இப்போ பாடத்துக்குள்ளே போயிடலாம். இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் சீன் மாதிரி இந்த இடம் கொடுத்துருக்காங்க. நடக்கிற விஷயங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு.
விழிகளை அகல விரித்து எவ்வித இலக்கும் இல்லாமல் இப்படியும் அப்படியுமா பார்வையை வந்து சொல்லிட்டு இருந்த குழந்தை மறுபடியும் சினுங்க ஆரம்பிச்சது. ஒரு ஆறுமுகம் அப்படின்ற ஒரு பெரியவர் இருக்கார், அவருடைய பேர குழந்தை தான். அவர் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. அந்த குழந்தைக்கு கோல்டு ஃபீவராக இருக்குது. அவர் வந்து அவருக்கு ஒரு சின்ன வயசுலேயே அவர் சிட்டிக்கு வந்துடுறாரு. சிட்டிக்கு வந்துட்டு அங்கேயே அவர் வந்து வசிக்கிறாரு. அப்போ வசிக்கும் பொழுது அவங்களுடைய பையனும் வந்து இறந்துடுறாரு, மருமகள் இறந்துடுறாங்க, அவங்களுடைய மனைவியும் இல்லை, அந்த வயசான ஒரு பெரியவர் மட்டும்தான் இருக்கார். அந்த குழந்தைய வந்து அவர் வந்து பார்த்துக்கிறாரு. அப்படி பார்த்துக்கும் பொழுது ஹாஸ்பிட்டலில் அவருக்கு வந்து ரொம்ப வயசாகிடுச்சுல்ல, முடியல, அந்த குழந்தையும் வந்து வெயிட், அவருடைய வயசுக்கு அந்த குழந்தை வந்து வெயிட்டாக தெரியுது. ரொம்ப நேரமே வந்து கை குழந்தைய அவர் வந்து வச்சிட்ருக்காரு. அந்த குழந்தையும் வந்து அழுதுகிட்டே இருக்குது. ஹாஸ்பிட்டல் அப்படின்னும் பொழுது, அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னும் பொழுது பார்க்குறதுக்கும் லேட் ஆகும் இல்லையா. அப்போ ஒவ்வொருத்தராக பார்த்துக்கிட்டே வரும்பொழுது இவருக்கு வந்து அங்கே நடக்கிற மற்ற விஷயங்கள் எதுவுமே கூட இவரால் வந்து அப்சர்வ் பண்ண முடியல. அந்த இடம் வந்து பறிப்போயிடுமோ, நம்ம உட்காந்துட்டுருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறாரு. அப்போ வந்து ஒரு டீ குடித்தா நல்லாயிருக்கும்னு தோணுது அவருக்கு. இருந்தாலும் நம்ம உட்காந்துட்டுருக்கிற இடம் வந்து போயிடுச்சுன்னா மறுபடியும் நமக்கு வந்து உட்காரத்துக்கு கூட இடம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துலேயே உட்கார்றாரு. அதுக்கப்புறமா வந்து டாக்டர் வராங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு அம்மா போயிட்டு அந்த டாக்டரை பார்த்துட்டு வராங்க. அப்படி பார்த்துட்டு வரும்பொழுது அந்த அம்மாவை இவரை பார்க்குறாரு. ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைகளை லாவகமாக அணைச்சிட்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு அணைப்பு நம்மளுடைய பேர குழந்தைக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுது. இவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த டாக்டர்கிட்டையும் கேட்குறாரு. கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாதாரண ஃபீவர் தான், கோல்டு ஜாஸ்தியாக இருக்குது, நெஞ்சு சளி இருக்குது, அதனால் வந்து டேப்லெட்டெல்லாம் எழுதி கொடுக்குறேன், சரியாயிடும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேப்லெட்லாம் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அவர்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சீட்டு, டாக்டர் ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்கள்ல, அந்த சீட்டு எடுத்துகிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறாரு. மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு அங்கே டாக்டர்கிட்ட கொடுத்த மெடிக்கல் ஷாப் எடுத்துகிட்டு போயிட்டு போகும்பொழுது அதை பிரித்து காட்டுறாரு. காட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்த ப்ரெஸ்கிரிப்ஷன் காட்டுட்டு மாத்திரை மருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, அது வேறு ஒரு விஷயமாக கூட உங்ககிட்ட வந்து நான் பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து தத்து எடுத்துக்கிற மாதிரி ஒரு பேரண்ட்டு இருக்காங்க, ஒரு தம்பதிகள் இருக்காங்க, கொடுத்துறியா அப்படின்னு கேட்கும்பொழுது இவர் முதல்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவார். நம்ம இருக்கும் பொழுது நம்மளுடைய குழந்தை வந்து அழாத மாதிரி எங்கேயாவது வளரணுமா அப்படின்ட்டு இவர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் கேட்கும் பொழுது, ஹாஸ்பிட்டலில் பார்த்தார்ல, ஒரு தாய் வந்து அந்த குழந்தைய வந்து லாவகமாக அணைச்சிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தார்ல, அந்த மாதிரி ஒரு அன்பு நம்மளுடைய குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் நினைக்கிறாரு. அதே மாதிரி சரி, அந்த தம்பதிகளை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு, அந்த முதியவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து தத்து எடுத்துக்கிறதுக்காக அவங்களும் வராங்க. அவங்க வரும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி நீங்கள் வந்து அப்பா வயசில் இருக்கிற ஒருத்தர் வராரு, அந்த குழந்தைய தத்து எடுத்துக்கும் பொழுது வராரு, அந்த குழந்தைய பாசமாக தூக்குறாரு. தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுடைய சீனரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹாஸ்பிட்டல் அந்த குழந்தைய தூக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி எங்கள் குழந்தைய உங்களுடைய குழந்தைய எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வயசான காலத்தில் நீங்கள் வந்து எப்படி வந்து கஷ்டப்படுவீங்க, அதனால நீங்களும் எங்கள் கூட வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரை கூட கூப்பிடுறாங்க. அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன் அப்படின்னா, தன்னோட குழந்தைய வந்து பேர குழந்தைய சரியாக பார்த்துப்பாங்களா பார்த்துக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருந்தது இல்லையா. இது வந்து இவங்களை வந்து எடுத்துக்கிட்டாருன்னா நம்மளையே சேர்த்து கூப்பிடுறாங்கல்ல, அப்போ இந்த குழந்தைய வந்து இவங்க நல்லாவே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருந்த அவ்வளோ நாள் வந்து கொடுக்காமல் யோசிச்சுட்டே இருந்தார் இல்லையா, அவங்க பேசின விதம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்கள் வந்து நீங்களே பார்த்துக்கோங்க, எனக்கு தேவைப்படும் பொழுது அப்பப்போ நான் வந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. சந்தோஷமாக
அந்த குழந்தைய அவங்களோட கொடுத்துட்டு அவர் வந்து வெளியே வெளியே வழி அனுப்புகிறாரு. ஏன்னா இனிமே வந்து இந்த இதை விட ஒரு ஒரு சிறந்த பாதுகாப்பு இந்த குழந்தைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். ஏன்னா அந்த குழந்தைய தான் வந்து முதல்ல தத்து கேட்குறாங்க, இவங்களையும் வந்து வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக நம்ம இருக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இல்லையா. அப்படி சொல்லும் பொழுது அந்த குழந்தையை இவங்க வந்து ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு ஒரு ஃபீல் வந்து அந்த பெரியவருக்கு வருது. சந்தோஷமாக அந்த குழந்தைய அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் அப்பா அம்மா இருந்து குழந்தைய வளர்க்குற விதம் வேறு, உறவினர்கள் இருந்து அந்த குழந்தைய வளர்க்குற விதம் வேறு அப்படின்றது அவருக்கு வந்து புரியுது. இதோட இந்த பாடம் முடியுது.